மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. ஓ ஹாய், ஹலோ கைஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு எஃப்எஃப்டி கேமிங். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10 கிரனேட் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ அந்த கிரனேட் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படி வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கலாம். உடனே அதுக்கு முன்னாடி நீங்கள் எஃப்எஃப்டி கேமிங் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ அதுக்கு முன்னாடி, அதாவது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கான கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓகேவா, நான் வந்து ஒரு டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். ஸோ யாரோட சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாட் ஐடி தான். ஸோ அவர் நம்மளோட செகண்ட் கில்லோட லீடர், அவர் தான் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது போக இன்னொரு முக்கியமான விஷயம், ரெண்டு புது கில்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கனா அதுக்கான அப்டேட் நான் வந்து ஓட்டுறேன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. ஓகே, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிடி ஸ்போர்ட்ஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டிடி தேர்ட் கில்டு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டியில் தான் அப்டேட் வரும். ஸோ அந்த டோர்னமெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன எப்படி எப்படி வைக்கலாங்கிற ஒரு ஐடியா மட்டும் கீழே உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டோர்னமெண்ட் வச்சா நீங்கள் உங்கள் ஸ்குவாடை கூட்டிகிட்டு வருவீங்களா, இல்லை சோலோ வச்சா சோலோவாக வருவீங்களா அப்படின்னு தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க அப்படி இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கிரனேட் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ். ஓகேவா, ஸோ கிரனேட் பற்றி எல்லாமே உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். இதனால உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்றத பார்த்தலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸாக இப்போ உங்கள் எனிமி இருக்கா அப்படின்னு வச்சிங்கன்னா அதுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்மால் ட்ரிக் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ உங்கள் எனிமி வந்து இங்கே இருக்கான், அதாவது எனக்கு ஆப்போசிட் இருக்க வந்து எனிமி. ஓகேவா, நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கஸ்டம் ரூமேஜை போட்டு ரெக்கார்ட் பண்ணது தான். ஸோ இப்போ ஒரு எனிமி உங்களுக்கு க்ளோஸ் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சைடில் போய் நின்று கிரனேட் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் க்ளூவாலுக்கு கொஞ்சம் மேலே தூக்கி ஒரு கிரனேட்டை போட்டிங்க அப்படின்னாலே எனிமி வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆயிடும். அப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு போட முடியல அப்படின்னா கொஞ்சம் க்ளூவாலேருந்து பின்னாடி தள்ளி வந்து போட்டிங்கனாலே அவனோட க்ளூவாலில் கரெக்டாக அந்த நேட்டு போய் மாட்டிக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து நீங்கள் தெளிவாக பாருங்கள். நீங்கள் வந்து அந்த மூவ்மெண்ட் எப்படி கொடுக்குறது அப்படின்னு நோட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் அவனுக்கு சரியான அடி. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நேடு போடுற ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து அவனை உங்கள் பாடி எக்ஸ்போஸ் பண்ணி அவனை போய் நேட் போடக்கூடாது, நீங்கள் கரெக்டாக நேட் போடணும். ஸோ ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு டவர் கேம்பருக்கு எதிராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தூக்கலாம். ஸோ டவர் கேம்பர்னால் யார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இந்த டவர்லலாம் உட்காந்தே இருப்பானுங்க தெரியுமா, இந்த டவரில் உட்காந்துருப்பாங்க தெரியுமா. ஸோ அவனை வந்து நீங்கள் தூக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நேடை போட்டால் தூக்கலாம். எப்படி நேடை போட்டு தூக்குறது அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ சிம்பிள் தான், நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ மேலே எனிமி இருக்கா அப்படின்றது உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா, இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட் சொல்லுவான், டே மேலே எனிமி இருக்காண்டா அப்படின்னு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு க்ளூவால் கரெக்டாக ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்படி ஒரு க்ளூவால் ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிரனேட கரெக்டாக அந்த டாப்பில் படுற மாதிரி வைக்கணும். ஓகேவா, ஸோ டாப்பில் படுற மாதிரி வச்சு இந்த டைமிங் 1.6 செகண்ட் வரும்போது நீங்கள் கரெக்டாக உங்கள் நேடை வந்து ரிலீஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக போய் அவன் மேலே ஓடும் சரியா, அவனால் அதாவது வந்து நாக் ஆயிரும். நீங்கள் வந்து கரெக்டாக அந்த 1.6 செகண்ட் டைமிங்கில் விட்டிங்கன்னா அவனுக்கு எஸ்கே போய் ஓடுறதுக்கும் டைம் இருக்காது. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் நாக் ஆயிடுவான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணும். இதில் போடுற எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஆகப்படும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி கஸ்டமர் மேட்ச் உங்கள் கில்டு மெம்பர்ஸோடய போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஆகிக்கோங்க. ஸோ மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யுவர் எனிமி குக்ஸ் கிரனேட் நியர் யூ அண்ட் அலர்ட் மார்க்கர் வில் பீ ஷோன். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியல. இந்த அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குக் கிரனேட் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஸோ எனிமி வந்து அதாவது நீங்களும் குக் பண்ணி கிரனேட் போடலாம், எனிமி குக் பண்ணி கிரனேட் போடலாம். ஒருவேளை உங்கள் எனிமி வந்து ஒரு கிரனேட் உங்களுக்கு குக் பண்ணுறான் உங்கள் மேலே தூக்கி போடுறதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் மார்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஓகேவா, எங்கே காட்டும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அலர்ட் மார்க்கர் காட்டுமா இது, நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையடா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அலர்ட் மார்க்கர் வந்து கண்டிப்பாக காட்டும். ஸோ எங்கே காட்டும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கறோம். ஸோ சிம்பிளான ஒரு அலர்ட் மார்க்கரோட தான் பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டும். ஓகேவா, ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் டோர்னமெண்ட்டை பற்றி தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலையா, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பல ஆயிடுச்சு, அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை ஸ்கிப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ எந்த இடத்துல வந்து காட்டுது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஏன்னா எடிட் பண்ணது நான் இல்லை, எனக்கு அது எங்கே வரும் அப்படின்றது தெரியல. ஸோ எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து மண்டையிலே பிறந்து விடுவோம். ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எந்த இடத்துல வார்னிங் மார்க்கர் வருது அப்படின்றது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ வார்னிங் மார்க்கர்னால் இதுதான். ஓகேவா, எனிமி வந்து உங்கள் மேலே கிரனேடு த்ரோ பண்ணாலே உங்களுக்கு வழக்கம், ஒரு கிரனேட் த்ரோ பண்ணால் மட்டும்தான் இந்த மார்க்கர் காட்டும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனிமி உங்கள் கை அதாவது நேடை வந்து அவங்க கையில் வச்சு குக் பண்ணாலே போதும். ஓகேவா, ஸோ எனிமி வந்து நேடை அவங்க கையில் வச்சு குக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரனேடு வந்து வர்ற மாதிரியான ஒரு மார்க்கர் காட்டும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் ஆகி உங்களோட மூவ்மெண்ட்டை அதுக்கு எதாவது பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த டிப் என்ன, அதாவது டிப் நம்பர் 5. ஓகேவா, இதோட அஞ்சாவது டிப் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூல் ஃபைண்ட் சம் கைஸ் அந்த டாப் அந்த ஃபேக்ட்ரி சேஸ் ரேங்க் மேட்ச் அந்த ரேங்க் மேட்சஸ் 2. ஸோ அதாவது ஃபேக்ட்ரியில் அந்த மொட்டைமாடி இருக்குல்ல, மொட்டைமாடியில் படி வழியாக ஏறிப்பானுங்களா ஒன்று ரெண்டு பேர், அதாவது காமெடி பீஸு ஒன்று ரெண்டு பேர், அவங்கள வந்து எப்படி அடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஃபேக்ட்ரியில் வந்து கிளாஸ் கோட் மேட்ச் வந்தாலே கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏறி உட்காந்துப்பாங்க. நமக்கு வந்து ஆப்போசிட் சைட்லேருந்து வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஏற முடியாது, நமக்கு அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகேவா, இப்போ நீங்கள் எப்படி இவங்களை நாக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ கரெக்டாக நேடு வந்து குக் பண்ணுங்கள், 1.3 வரும்போது இந்த டைரக்ஷனில் கரெக்டாக ஒரு த்ரோவை மட்டும் போடுங்க. ஓகேவா,
ஓவரால் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாக்காயிரும். அதுக்கு தான் இந்த ட்ரிக்கு. ஸோ பெர்ஃபெக்டாக அந்த டைமிங் வந்து இருக்கணும். ஓகேவா, இந்த 1.3 வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனிமி வந்து மேலே நாக்காயிருவான். நீங்கள் வந்து இது திரும்ப திரும்ப போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது இதில் பட்டு கீழே சைடில் போகிற மாதிரியும் போட்டு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கலாம். ஸோ இன்னொரு புது டிப்பு நான் வந்து உங்களுக்காக கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்ன டிப் அப்படி, இது வந்து நானே கஷ்டப்பட்டு எடுத்தது. ஓகே ஓகே, மறக்காமல் அந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும். ஸோ இந்த டிப் வந்து ஒர்க் ஆச்சா ஆகலை அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் நேரத்தில் ஒன்று போட்டிருந்தேன், நான் வந்து FFT ஏர்லைன்ஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த ஏர்லைன்ஸ்க்கோட சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா மேசிவாக இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் 1 ரூபா டிக்கெட் தான் கொடுக்க போகிறேன். ஓகேவா, ஸோ நீங்கள் இந்த 1 ரூபாய் எப்படி அனுப்பணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மறக்காமல் FFTAirlines@gmail.com அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு இமெயில் ஐடி நீங்களே ஒன்று கிரியேட் பண்ணி நீங்களே அனுப்பிச்சு வச்சுக்கோங்க. அந்த ஏரோப்ளைனை நீங்கள் பறக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஏரோப்ளைன் கூடிய விரைவில் உங்களுக்காக பறக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு ஓட்ட பிளேயரோட மாண்டேஜ் ஒன்று இருக்குது. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து இந்த மாண்டேஜ் அப்படி பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த மாண்டேஜ் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட ஹெட்செட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும். ஒரு பிசி பிளேயரோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குமோ அப்படி தான் எல்லாருக்குமே இருக்கும். பட் ஈவெண்ட் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா ஹெட்செட் ரொம்பவே பயங்கரமாக வரும். ஸோ டிபிஐ மவுஸ் தான் யூஸ் பண்ணல. ஸோ சென்சிட்டிவிட்டி தான் ஏதோ கோல்மால் பண்ணி வச்சுருக்கான். ஸோ இவனோட கேம் பிளே உங்களுக்கு வேணுமா? ஸோ இந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் பார்க்கணும் ஆச்சுப்பட்டிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக அடுத்த வீடியோவில் நான் போடுறது முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். ஸோ இவனோட ஹெட்ஷாட் ரேட்டை பார்த்தீங்கள் என்றால் அலண்டு விடுவீர்கள் என்று அவன் கூற சொன்னான். ஓகேவா, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கில் அடித்தா 7 ஹெட்ஷாட்டை தான் அடிச்சிருக்கான். ஸோ ஹெட்ஷாட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வச்சிருக்கான். என்னோட வயசு தானே தேவையில்லாம ஆட் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ என்னடா கிவ் அவே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணிட்டேன். என்ன கிவ் அவே ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாக் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வீக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அலாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கிவ்வே கொடுக்க போகிறோம். ஸோ இந்த டோர்னமெண்ட் நடக்கும்போது அந்த டோர்னமெண்ட்டையும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அலாக்கையும் சேர்த்து கிவ்வே மாதிரி கொடுக்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கணும். கிளிக் பண்ணி வச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த கிவ்அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது. எல்லா வீடியோக்கிலையும் நீங்கள் வந்து உங்களோட யூஐடியை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதாவது இன்கேம் ஐடி இருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணி அலாக் மட்டும் தான், ஓகேவா, அலாக் மட்டும் தான் கிவ்அவே கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெக்வஸ்ட் கொடுப்பேன். அதாவது ரேண்டம் கமெண்ட்டை பிக் பண்ணி வந்தீங்கன்னா நான் கேமில் ரெக்வஸ்ட் கொடுத்து உங்களுக்கு வந்து நான் அலாக் கிஃப்ட் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போது. வேறு எப்படியும் நடக்க போகிறது இல்லை. வேறு எதுவும் அப்டேட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்லுவேன். அப்படி வேறு எதுவும் அப்டேட் வந்துச்சு அப்படின்னாலும் நான் வந்து கண்டிப்பாக நான் மாற்ற மாட்டேன், மோஸ்ட்லி மாற்ற மாட்டேன். கீழே வந்து உங்களோட யூஐடியை மட்டும் ஃபாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம கிவ்வே கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படினா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.